ஒரு ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, அகத்தை பொறுத்தல நம்ம இன்னும் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஏன்னா அதை இயற்கையாக விட்டுட்டா போதும்னுட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த புரிஞ்சதை எப்போவுமே நம்ம மனசில் எப்போவுமே வச்சிகிட்ருக்கணுமா. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்க, அப்போ குழந்தைகள்லாம் கை குழந்தையாக இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் இது இப்போ அந்த தான் இருக்கிறீங்க. ஒரு 4-5 வருஷம் கழித்து அந்த குழந்தை பெருசாகிடுது, ஸ்கூலுக்கு போகிற ஏஜ் ஆயிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்தனா பிள்ளைகள் அப்படி ரோட்டை கிராஸ் பண்ணாமல் ஈஸியாக ஸ்கூலுக்கு போயிடுமேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு வாடகை வீட்டில் மாற்றிடுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணீங்கன்னா, ஆஃபீஸில் இருந்து ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு பைக்கில் கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி வரீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் முன்னால் ஒரு 10 வருஷமாக குடியிருந்த வீட்டு வாசலில் ஒன்று நிறுத்துறீங்க. என்ன காரணம்? ஏன்னா நீங்கள் 10 வருஷமாக அப்படியே வந்து வந்து பழகிட்டீங்க, அதனால் உங்களை அறியாமல் ஏதோ நினைப்பில் பழைய வீட்டு வாசலில் ஒன்று நிப்பாட்டுறீங்க. ஆனால் நிப்பாட்டின உடனே தெரிஞ்சிடும், அடடா நாம் பழைய நினைவில் இங்கே வந்துட்ட மாதிரி தெரிஞ்சிடும். இப்போ எப்படி நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க? இப்போ அவர் வந்து பழைய வீட்டுக்கு நான் போகக்கூடாது, புது வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கணுமா? ஒன்றும் நினைக்க வேண்டியில்லை, அது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் வாங்கியா மாறிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உடனே நீங்கள் பழைய வீட்டு ரிட்டர்ன் ஆகிடலாம். எதையோ ஒன்று பண்ணணும், எதையோ ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணணும்னுட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சிடும். நம்ம எந்த ஸ்டாண்டையும் எடுக்க வேண்டியில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஸ்டாண்டையும் எடுக்காமல் எல்லா ஸ்டாண்டையும் கீழே போட்டுருவீங்க. அதனால் நீங்கள் வந்து அப்படி ஏதோ ஒன்று ஒரு நிலையை அடைகிறதுங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கோ அந்த மாற்றத்தை நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டே சுமந்துகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் உங்களுக்கு அந்த மாற்றம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா அது உங்களறியாமல் ஏற்பட்ட ஒரு நிரந்தரமான மாற்றமே எடுத்துக்கலாம். இப்போ நம்முடைய இயல்பு, இப்போ நம்ம ஞானம் அடைஞ்ச பிறகு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த இயல்பு மாறுமா? ஒருத்தர் கோபப்படக்கூடிய இயல்பு இருக்குது, இன்னொரு வருத்தப்படக்கூடிய இயல்பு இருக்குது, பயப்படக்கூடிய இயல்பு இருக்குது, இந்த இயல்புகள்லாம் மாறுமா? அதாவது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு எத்தனையோ விதமான இயல்புகள் இருக்குது, ஆனால் என்ன இயல்புகள்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு நமக்கே தெரியாது, அது வெளிப்படும் போது தான் தெரியும். ஏன்னா சில நேரங்களில் சூழ்நிலை வந்து ஒரு கோபமே வர்ற மாதிரி இருந்தால் ஒரு மைல்டாக வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மைல்டாக வரும், கொஞ்சம் அதிகமாக கோபப்பட வேண்டிய இடத்துல அதிகமான கோபம் வரும். அப்போ அந்த கோபம் எப்படி தான் வரும், என்ன தன்மையில் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது, அது சூழ்நிலையை தான் நிர்வாகம் பண்ணணும். இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த கோபங்கள் வந்து வந்துடும், பயம் வரும், எல்லாமே வரும், அதே மாதிரி இதெல்லாம் நம்முடைய இயல்புகள் இருக்குது. இப்போ இதில் நமக்கு மாற்றம் ஏற்படுத்துறதுன்னு சொன்னால், அந்த இயல்புகளை எப்படி மாற்றம் எடுத்துருந்த இயல்புங்கிறது நம்ம கைக்குள்ளே அடங்காது, அது எங்கேயோ இருக்குது. ஆனால் என்ன சொன்னால், நமக்கு என்ன தெரியுன்னு சொன்னால், அந்த வெளிப்பட்ட அனுபவம் வந்து எவ்வளோ நேரம் நீடிக்குங்கிறத பொறுத்தது தான். ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து அந்த இதையே அதே ஊதி ஊதி பெருசாக்கி அதிலேயே இருந்துகிட்டு இருப்பான். ஒரு கோபம் வந்தாலோ, பயம் வந்தாலோ, வருத்தம் வந்தாலும் அதிலேயே குமிஞ்சிக்கிட்டு அது நீட்டிச்சு கொண்டு போயிட்டே இருப்பான். அதில் தான் ஒரு ஞானிக்கும் அஞ்ஞானிக்குள்ள வித்தியாசம். அதனால் அந்த கிராமிய பழமொழி மாதிரி சொல்லுவாங்க, ஞானியின் கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியின் கோபம் இரும்புச்சூடுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து தங்கத்தில் வந்து ஏதாவது பழுக்க காய்ச்சி எதோ ஒன்று பண்ணி ஒரு ஆபரணமாக செய்கிறாங்க, அது அப்படியே ஆடுறதுக்காக தண்ணியில் தூக்கி போட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் பின்னாலே கையை விட்டு அதை எடுத்துடலாம். அதே மாதிரி இரும்பை வந்து இப்படி எல்லையாவது ஒரு ஆயுதமாக செஞ்சு, பழுக்க காய்ச்சி ஆயுதமாக செஞ்சு அப்படி ஆடுறக்காக தண்ணியில் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பின்னால் கை விட்டு எடுத்தீங்கன்னா கையெல்லாம் பொத்து போயிடும், அது சூடு ஆடுறதுக்கு நேரம் ஆகும். தங்கச்சூடு உடனே போயிடும். ஞானியினுடைய கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியினுடைய கோபம் இரும்பு சூடுங்கிற மாதிரி. அதனால என்னென்னு சொன்னால், எல்லா இயல்புகளும் எல்லா இது எமோஷனும் வரும். இயல்பு எப்படியெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு அதுக்கு அதை அளந்துலாம் பார்க்க முடியாது, ஆனால் அதை அணுகிற முறை வந்து வித்தியாசமாக இருக்கும். வந்தால் வரட்டும்னு சொல்லும்பொழுது எல்லாமே வர்றதெல்லாம் பாசிங் க்ளவுடாக போயிடும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com-இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.